லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கார்ப்பரேட் கம்பெனி வருகையால் அழிந்து வரும் சிறு தொழில் மற்றும் தொழிலாளிகள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெருக்களில் பல தொழிலாளிகளை வந்து வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ யாருமே அது போல் தொழில் செய்கிறதில்ல. உதாரணமாக குடறி பேர் செய்கிறவங்க, அலுமினிய பொருட்களுக்கு முலாம் பூசுகிறவங்க போன்ற தொழிலாளர்களை சொல்லலாம். இதுபோல் சாலைகளில் செருப்பு தைக்கும், பேக் ரிப்பேர் மற்றும் தைக்கும் தொழிலாளர்கள் இருந்தார்கள். பெரிய பெரிய காலனி தொழிற்சாலைகள் வருகையால் அனைவரும் யூஸ்வந்த்ரோ என சொல்லப்படும் செருப்புக்கு மாறிவிட்டார்கள். இப்போது செருப்பு தைக்கவே ஆள் இல்லை. இப்படி அழிக்கப்பட்ட தொழில் பற்றிய சிறு பட்டியல். சிறு வயசுகளில் நாம் வாங்கி உண்ட தேன் மிட்டாய், கமரக்கட்டி மிட்டாய் போன்றவை. அந்நிய நாட்டு குளிர்பானங்கள் வருகையால் நம் நாட்டு பானங்கள் கோலி சோடா கலர் போன்றவை மறைமுகமாக கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டது. என்னதான் அந்நிய நாட்டு தயாரிப்புகளான கேஸ் அடைக்கப்பட்ட பானங்கள் வந்தாலும் இன்றும் நாம் சோர்வு அடையும் போது லெமன் சோடா என சொல்லப்படும் எலுமிச்சை சோடா குடித்தால்தான் புத்துணர்ச்சி கிடைக்கும் என்பது தமிழர்களின் எண்ணம். மின்சாரத்தால் ஆன பெரிய பெரிய தானியங்கி ஆடை தயாரிக்கும் மிஷின் வருகையால் கைத்தறிவு நெசவு தொழிலாளர்கள் அழிக்கப்பட்டனர். இன்னமும் பல அழிக்கப்பட்ட தொழில்கள் உள்ளது. அதனால் முடிந்தவரை நம்மால் தயாரிக்கும் பொருட்களையே வாங்குவோம், நம் தொழிலாளர்களை வளமாக்குவோம். வாழ்க பாரதம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.